ரீசெண்டா போட்ல போயிட்டு இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா ப்ரோ உங்க சூப்பர் பைக் எடுக்க ஷோரூம் வாங்கன்ட்டாங்க. அட நான் கடல்ல இருக்கேன்டா அப்படின்னா கட் பண்ணிட்டாங்க. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு கடல்ல குதிச்சிட்டீங்க. இதுக்குள்ள என்னமா இருக்கு அப்படின்னு உள்ளக போயிட்டேங்க. அங்க பார்த்தா நிறைய பைக் அடிக்க வச்சிருந்தாங்க. ரொம்ப பாக்காதீங்க, இது எதுவுமே நமக்கு கிடையாது. நிறைய பேர் நம்ம ஜார்விஸ் எந்த ஷோரூம்ல வாங்கணும்னு கேட்டீங்க, அது இந்த ஷோரூம் தாங்க. நம்ம ஜார்விஸ் மோதல் இப்படிதாங்க இருந்துச்சு, நான் தான் மாடிஃபை பண்ணி மாத்திட்டேன். சரி எம்டி நல்லா இருக்குன்னு முத்தம் கொடுத்துட்டு இருந்தீங்க, ஏ யாரோ பெட்ரோல் ஊறிகிறான்னு கத்திட்டாங்க. அட போங்கடா, இது என்னடா பைக்கு, மாசமான மாடு மாதிரி இருக்கு. ஆனா இந்த பைக் உண்மையா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. எனக்கு யமகால பிடிச்சதே இந்த ரெண்டு பைக் தான். அப்புறம் நம்ம பைக்கை டெலிவரி எடுக்க போனா கையெழுத்து போட சொல்லிட்டாங்க. கையெழுத்து போடுறதுக்கு அண்ணாச்சி கேஜிஎஃப் மாதிரி சுத்தலான்னு பார்த்தா சேர் சரியில்லைங்க. வாவ், நம்ம சூப்பர் பைக்கை பாருங்களா எப்படி இருக்குன்னு. என்னடா பக்கத்துல நிக்கிற, நீ எடுக்கலையான உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க, சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி கண்டிப்பா மாடு வாங்குறோம் ப்ரோ. யாராவது கேட்டா நான் புது பைக்ல போயிருக்கேன்னு சொல்லுங்க. யார் வந்து கேப்பா? அட யாரும் கேட்க மாட்டாங்கப்பா, நீயே யாராவது பிடிச்சு வச்சு சொல்லு.